வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சர்வலட்சுமி. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10 டிஃபரெண்டான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிசினஸ் ஐடியாஸா நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் நான் வீட்லயே ஒர்க் பண்ணணும், எனக்கு நல்லா வரைய தெரியும், நல்லா கிராஃப்ட் பண்ண தெரியும், என்ன மாதிரியான பிசினஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஐடியா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல 10 டிஃபரெண்டான ஐடியா ஷேர் பண்ணிருக்கேன். இதுல எது உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இதுல எது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா வால் ஹேங்கிங். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு நிறையவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வால் டெக்கர், வால் ஹேங்கிங்லாம் வந்து சூப்பரான பிஸ்னஸ் ப்ராசஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் நல்லா வரைவீங்க, நல்லா வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்ட்லாம் வரைவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே மீடியமில் எப்பயுமே ட்ரை பண்ணாதீங்க. லைக் வெறும் கேன்வாஸில் இல்லை பேப்பரில் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் வெவ்வேறு மீடியத்தில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். எதர் உட்டன் பேனலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா செராமிக் பிளேட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் செராமிக் பிளேட்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி செராமிக் பிளேட்ஸில் உங்களோட ஆர்ட் ஸ்டைலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வரைஞ்சி தனியாக சேல் பண்ண முடியும். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு சேலிங் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மெயின் ஹாலில், அதுக்கப்புறம் பால்கனியில், அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்டார்ஸ்க்கு கீழே நிறைய ஒரு பெரிய வால் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்து கார்னருக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது இல்லாமல் ஒரு விண்டேஜ் மாதிரியான ஒரு வால் டெக்கர் இல்லை ஒரு ஆன்டிக் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி வால் டெக்கருமே இப்போ ரொம்ப சூப்பராக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு சில்க் பேக்ரவுண்டில் அதில் பிராஸில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு இருக்கிற மாதிரியான வால் டெக்கர்ஸ் தான். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்கில். ஸோ இந்த மாதிரியான வால் ஹேங்கிங் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எதர் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சாரீயில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஷாலில் இல்லை குஷன் கவர்ஸில் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ஆர்ட் ஃபார்ம் தெரியுதோ அதை வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியலில் நீங்கள் பண்ணி வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி தஞ்சூர் பெயிண்டிங்கை வந்து ஃபேப்ரிக்கில் பண்ணி கொடுக்கறது, இல்லைன்னா இந்த மாதிரி கிருஷ்ணரோட தீமில் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ஃபேப்ரிக்கில் சாரீயில் இல்லை வந்து குஷன் கவர்ஸில் அப்படி இல்லை அப்படின்னா ப்ளவுஸ் மெட்டீரியலில் பண்ணி கொடுக்கறதோ ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஈவன் எனக்கே வந்து இந்த மாதிரி நிறைய ஆர்டர் ஒர்க்ஸ் வந்து கேட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரெண்டாவது ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ மூணாவது ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கஸ்டமைஸ்ட கிஃப்ட் வந்து பண்ணி கொடுக்கறது. ஸோ இப்போ கஸ்டமைஸ்டு கிஃப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதர் வந்து உங்களோட பிரதரோட பர்த்டேக்கு அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டுக்கான கிஃப்ட் யாராவது கேட்குறாங்க அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஃபாதர்ஸ் டேக்கு மதர்ஸ் டேக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஈவெண்ட்டுக்கோ கஸ்டமைஸ்ட கிஃப்ட் வந்து பண்ணி கொடுக்கறது. எதர் வந்து கிரீட்டிங் கார்ட்ஸ் மாதிரி இல்லை பாப்அப் கார்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரி நிறைய பேப்பர் கிராஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சப்ளைஸாக வந்து கிஃப்ட் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பர்த்டேக்கான கிஃப்ட் தீம். ஸோ அப்போ அவங்களுக்கு பிடிச்ச பர்ஃப்யூமாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது, இல்லை வந்து இப்போ பர்த்டேக்கெலாம் வந்து இப்போ அவங்க ஏஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பர்ஸில் வந்து கிஃப்டிங்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் ஒரே ஆள் நம்மளால் போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தேடி தேடி வாங்க முடியாது. ஸோ அப்போ ஒரே ஒரு டீலர் வந்து அது எல்லாமே கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டேரெக்டாக அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்டா நீங்க வந்து ஒரு பிசினஸ் ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெசின் ஆர்ட். இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக கரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி, பின்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, எதை ஓப்பன் பண்ணாலுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு பிசினஸ் ப்ராசஸ் ஐடியா தான். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கே நல்ல ஒரு ரிச்சான ஃபினிஷிங்ல இருக்கு. ஸோ அதோட அது நல்ல ஒரு நமக்கு வந்து ரெசின் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அதோட ரிசல்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஆர்ட் கிராஃப்டை பிஸ்னஸாக பண்ணினாலுமே ஒரு மூணு கேட்டகரைஸை அதில் இருக்கிற மாதிரி எப்பயுமே பார்த்துக்கோங்க. எதர் வந்து அவங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்டாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அது பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பொருள்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், பட் அது எதுக்கு வாங்கியிருப்போம்லாம் தெரியாது, ரொம்ப பிடிச்சதுனால நம்ம வாங்கியிருப்போம். ஸோ எதர் அந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொருளை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
ஒரு யூட்டிலிட்டி பேஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியில் வந்து அந்த பொருளை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே எல்லா டைமுமே வந்து அதை உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெசன் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீ கோஸ்டர்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா பிளேட்ஸில் பண்ணலாம், இல்லை வந்து அசசரிஸில் பண்ணலாம், இயரிங் மாதிரி பண்ணலாம், இல்லை வால் கிளாக்ல பண்ணலாம். ஸோ யூட்டிலிட்டி அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வால் கிளாக்ல டீ கோஷஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ரே இதுலலாம் பண்ணுறது வந்து யூட்டிலிட்டி பேஸ். இதே வந்து நீங்கள் பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கிறது ஏதாவது வால் ஹேங்கிங், வால் டெக்கர் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி இயரிங் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். கஸ்டமைஸ்டு அப்படிங்கிறப்ப அவங்களோட நேமை வந்து அதில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது, இல்லை கீ செயினில் அவங்கள நேம் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் வந்து ரெசின் ஆர்ட்டில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷன், ஓகேவா? ஸோ அடுத்த ஆப்ஷன் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி மேக்கிங். ஸோ ஜுவல்லரி மேக்கிங்கிறது வந்து இப்போ மட்டும் இல்லை, எல்லா காலத்துலேயுமே ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷன் தான், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாத்துக்குமே அசசரிஸ் வந்து மேட்சிங்காக வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸாக இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஸோ நிறைய இந்த டெரக்கோட்டா ஆர்ட் பார்த்துக்கலாம், இல்லை வந்து சில்க் த்ரெட் ஆர்ட்ஸாக பார்த்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ். இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிமர் கிளேயில் பண்ணுற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு எலிகண்ட்டாக நல்ல ஒரு ரிச்சான ஃபினிஷ் வந்து பார்க்குறதுக்கே இருக்கிறதுனால இது ரொம்ப இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னமுமே வந்து ஸ்டோனில் நேச்சுரல் ஸ்டோன்ஸ்லாம் வந்து இயரிங் பண்ணுறாங்க, பெண்டன்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரெசினில் கூட வந்து இயரிங்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்கை வந்து மெயின் பிஸ்னஸ் ப்ராசஸாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அடுத்த ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல பண்ணுற ஒரு கிஃப்ட் ஐட்டம் வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற வருஷத்துக்குமே இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு கிஃப்ட் ஐட்டமாக இருக்க போகுது. ஆக்சுவலி இது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்பாட்டிஃபை ட்ராக் இல்லையா, ஸ்பாட்டிஃபையோட மியூசிக் ட்ராக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது. இதர் வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிலிக் பேனலில் வந்து ஒருத்தவங்களோட கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நிறைய மக்கள்லாம் கூட இப்போ வந்து ஸ்பாட்டிஃபைல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்கில் அவங்களோட ஃபேவரட் சாங்கை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது, இல்லைனா ஃப்ளாஸ்கில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம யூஸும் பண்ணுவோம், அதே மாதிரி அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாங்கை அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு கிஃப்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுனால நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கேண்டில் மேக்கிங். ஸோ கேண்டில் மேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ஹோம் டெக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்டட் கேண்டில்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து நிறைய டெக்கரேட்டிவ் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வால் கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் எல்லா ஒகேஷனுக்குமே இப்போ நம்ம கேண்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, பர்த்டேஸ்க்கு, அதுக்கப்புறம் ஆனிவர்சரிக்கு, வேலண்டைன் டேஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கேண்டில்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ராக்மெண்டட் கேண்டில்ஸ் இப்போ நீங்கள் நிறைய மால்லேயுமே பார்க்கலாம். கேண்டில் வந்து நிறைய செல்லிங் ஆப்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்களே பண்ணி நீங்களே வந்து அது ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் தான் எடுத்துகிட்டு போக முடியும், ஓகேவா? ஸோ அடுத்த பிஸ்னஸ் ப்ராசஸ் ஐடியா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பஞ்ச் நீடில் ஆர்ட் ஒர்க் தான். ஸோ இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா எம்ப்ராய்டரி பண்ணுவீங்க, இல்லை அந்த மாதிரி க்ரோச்சட்ஸ் இந்த மாதிரி ஒர்க்லாம் உங்களுக்கு பண்ண பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் உங்களுக்கு. இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறதுல எம்ப்ராய்டிங்கில் வந்து எனக்கு நான் வந்து இப்போ இதே வந்து ரக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை வால் ஹேங்கிங் மாதிரி இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா க்யூட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதர் வால் ஹேங்கிங் பண்ணலாம், இல்லை ரக்ஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு எலிவேட்டடாக நல்லா எம்போஸ்டாக எனக்கு கிடைக்குது. ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு எம்போஸ்டு ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து பவுச் அந்த மாதிரி வால் பவுச்சு, வால் ஹேங்கிங் இது மாதிரி எது வேணாலுமே உங்களுக்கு வந்து செஞ்சு சேல் பண்ண முடியும். ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்ஷன், ஓகேவா? ஸோ அடுத்த பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பைரோகிராஃபி. ஸோ இது என்ன அப்படின்னா உங்களோட உடனில் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ லைக் அது நல்லா பேர்ன் பண்ணி ஃபயரில் வந்து பேர்ன் பண்ணி டாட்டூ மாதிரி நம்ம பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்க போது நமக்கு அந்த சால்டரிங் ஐன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இதில் வந்து நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி உடனில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ இது அலையவே அலையாது, லைஃப் லாங் இருக்க போகுது. ஸோ இதையுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி
ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷனாக எடுத்துகிட்டு போனால் லைக் அவங்களோட போர்ட்ரேட்டை வந்து இந்த மாதிரி உடன் பேனலில் பண்ணி கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட நேமை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஃபேவரட் கோட் இந்த மாதிரி பாசிட்டிவ் கோட்ஸ் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம், கீ செயினாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூட்டிலிட்டிஸாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் சேல் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த பிஸ்னஸ் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆர்ட். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக உடன் போர்டில் நிறைய நம்ம வந்து ஆணி வச்சு நம்ம அதில் பேலட்டில் வச்சு நம்ம அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரெட்ஸ் வச்சு கம்ப்ளீட்டாக லாக் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ இதையுமே வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இன்ஸ்டாகிராம் எடுத்திங்கனாலும் சரி எதை எடுத்தாலுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷன். ஸோ இதுவுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம், வால் ஹேங்கிங்காகவோ இல்லை அவங்களோட நேமை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லை அவங்களோட பிக்சர்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டடாக ஏதாவது கிராஃப்ட் ரிலேட்டடாக ஐடியாஸ் எது வேணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதை அப்படியே நீங்கள் ரீக்ரியேட் பண்ணாமல் உங்களோட இன்னோவேஷனை நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகும்போது நல்ல ஒரு சேலிங் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் டாப் 10 ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிஸ்னஸ் ஐடியா. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது இல்லாமல் வேறு என்ன ஐடியாஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி செல் பண்ணணும், எப்படி எனக்கு வந்து ப்ரைசிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் எப்படி செல் பண்ணுறது, ஹவு டு செல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிறதுக்கான வீடியோ. அதுக்கான லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை பை.